உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற போகிறீங்க. அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நான் சொல்லக்கூடிய சூட்சுமத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு இது செயல்படும் போது நிச்சயம் வெற்றி உங்களுக்கு உண்டு. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் மிக முக்கியமான விஷயம், சுயஜாதகம், சுயஜாதகத்தில் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, மைனஸில் இருக்குது, எல்லாமே இழந்துட்டேன், வலி தாங்க முடியல, எல்லாமே வழி தாங்க முடியல, திருமண வாழ்க்கை பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, கூட்டாளியால் பிரச்சனை, இந்த தொழில் சார்ந்த விஷயங்களால் பிரச்சனை, எல்லாத்தையும் விட்டுட்டேன், இழந்துட்டேன், என்னால் ஜெயிக்க முடியல, முன்னேற முடியல, எல்லாமே தடையை கொடுத்துட்டே இருக்கு. இதுலேருந்து நான் மீண்டு வர்றது எப்படி அப்படின்னு கேட்குற எல்லா கேள்விக்குமே இது பதிலாக இருக்கும். இந்த சூட்சமும் முழு மனதுடன் செயல்படும் பொழுது மட்டுமே வெற்றி கிட்டும். கொஞ்சம் சிறிய அளவு ஒரு சந்தேகமோ கவலையோ வருத்தமோ எதிர்மறை சிந்தனையோ எதிர்மறையான மனிதர்களோட பழகுவதோ இது மாதிரியான விஷயங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகி பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு முழு பலனை கொடுக்காது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விஷயம் சிந்தனை. அந்த சிந்தனை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுல மிக முக்கியமான விஷயம். ஏன்னா சிந்தனை வந்து சந்திரன், அந்த சந்திரன் வந்து பலவீனமாக இருக்கும்போது சுக்கரன் என்கிற ஆடம்பர அற்புதமான வாழ்க்கையே பெற முடியாமல் இருக்கும். சிந்தனை சரியாக இல்லைன்னா ராகுவோடைய சூழ்ச்சியில் மாட்ட வைக்கும். சிந்தனை சரியாக இல்லைன்னா சனியோடைய முன்ஜென்ம கருமா மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ம கருமாவையும் அனுபவிக்க சூழ்நிலை ஏற்படும். அப்போ போராட்டன்ற விஷயம் தன்னால் இல்லை, நம்மளே தான் ஏற்படுத்திக்கிறோம். அப்போ முன்ஜென்ம கருமான்றது உண்மை, அந்த கருமாவை மாற்ற முடியும் என்பதும் உண்மை. ஆனால் அந்த கருமாவை மாற்றுறதுக்கு உங்களுடைய சிந்தனை மிக முக்கியம். அந்த சிந்தனை வந்து வலுவிழக்கும் போது, சந்திரன் வலுவிழக்கும் போது சுக்கரனுடைய ஆடம்பரத்தை பெற முடியாது, ராகுடைய சூழ்ச்சியில் சிக்க வைக்கும், சனியோடைய கருமாவில் சிக்க வைக்கும். சுயஜாதகத்தில் சனி ஏழில் இருக்குன்னா நண்பர்களால் தான் தொந்தரவாகவே ஏற்படும், பொதுவான ரூல். அந்த மாதிரி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்குன்னா மனசையே கெடுத்து விட்டுரும். இதே எட்டாம் இடத்துல இருக்குன்னா முதுகு வலி, இடுப்பு வலி தொந்தரவு கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜோதிட ரீதியான ரூல்ஸை நம்ம பேச போகிறதுல ஷார்ட்டாக அது லைட்டாக சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதுக்கு தனி டாபிக், அது தனி சேனல், தனியாக செப்பரேட்டாக அது சொல்கிறதுக்கு நான் சொல்லுவேன், அது வேறு விஷயம். ஏன்னா இங்கே சூட்சம விதி தான் முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்தனை. நீங்கள் 2 கோடி இழந்திருக்கலாம், 5 கோடி கூட இழந்திருக்கலாம், 10 கோடி இழந்திருக்கலாம், 50 லட்சம் இழந்திருக்கலாம், 20 லட்சம் இழந்திருக்கலாம். அந்த இழந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்காதீங்க. அது எனக்கு மிகப்பெரிய பாடம், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. 20 லட்சம் நான் இழந்திருக்கேன்னா 20 கோடியை இழக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு இறைவன் கொடுத்த அனுபவ பாடம். 2 கோடி ரூபா இழந்திருக்கேன்னா நான் 20 கோடி ரூபா பணத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு அனுபவ பாடம். அப்போ சின்ன அமௌண்ட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ அந்த சிந்தனையை அப்படியே மறந்துடணும். அதாவது எப்படின்னா, எந்த கெட்டதும் நடக்கலை எனக்கு அப்படின்ற மாதிரி மைண்டில் எடுத்துக்கணும். எல்லாம் நல்லது தான் நடக்குது அப்படின்ற மனநிலையை எடுத்துக்கணும். அதே மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிக்கணும், எனக்கு பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கிறது, பிரபஞ்சம் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது, பஞ்சபூதம் எனக்கு அள்ளி கொடுக்கிறது, நவகிரகங்கள் எனக்கு அள்ளி கொடுக்கிறது, எனது குலதெய்வம் எனக்கு அள்ளி கொடுக்கிறது, என் முன்னோர்கள் எனக்கு பெரிய அளவில் பணத்தை அள்ளி கொடுக்கிறார்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் எல்லாம் எனக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்களே நடந்துட்டுருக்கு. இதை வந்து தனிமையில் இருக்கும்போது லேசாக பொறுமையான குரல் சத்தம் வெளியே கேட்காம பொறுமையாக சொல்லி சொல்லுங்கள். அடுத்தது மிக முக்கியமாக மனசுக்குள்ளே அடிக்கடி சொல்லிக்கிங்க, அந்த பஞ்சபூதம், பிரபஞ்சம், நவகிரகம், குலதெய்வம், முன்னோர்கள், நண்பர்கள், உறவுகள், அப்பா அம்மா எல்லாருடைய எனர்ஜியும் உங்களுக்கு கிடைத்து விடும். இந்த எனர்ஜி கிடைத்து விட்டாலே நீங்கள் சரியான பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த சூட்சுமத்தை எனது நண்பர் ஒருவருக்கு சொன்னேன், அவர் மீண்டு வந்து நல்ல ஒரு நிலையில் தற்போது இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நிறைய பேருக்கு, அதாவது ஜாதகம் பார்த்து சொன்னவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இந்த சூட்சமா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாவே சொல்றேன், ஏன்னா எல்லாரிடமும் நான் பேச முடியாது, எல்லாருக்குமே சொல்ல முடியாது இல்ல. அப்ப இந்த வீடியோ மூலமா இந்த சொல்லக்கூடிய இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு 100% அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த எனர்ஜி லெவல் வந்து எப்பயுமே குறையக்கூடாதுங்க. நீங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணாதீங்க.
ஒரு விஷயம் லாஸ் ஆகுதுன்னா அதை திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. அது ட்ரேடிங்காக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், யாருக்காவது பணம் கொடுக்கறதா இருக்கலாம், ஃபைனான்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப அதை செய்து விட வேண்டாம். திரும்ப திரும்ப அதை செய்யும் பொழுது அந்த சூட்சமும் சந்திரனுடைய நிலையில் ராகுவுடைய தோஷம் அதிகமாகும். லாட்ரி டிக்கெட் கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்கலாம். நீங்கள் டெய்லி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ராகுவுடைய தோஷத்தால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கலாம், இல்லைங்க இன்னொரு சான்ஸ் வேணுங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கலாம். ஆனால் டெய்லி வாங்கினா ராகுவுடைய தோஷம் உண்டாவது மட்டும் இல்லை, நம்மளுடைய மனசு, எண்ணம், செயல்கள் எல்லாம் கெட்டதை மட்டும்தான் நினைக்க வைக்கும். எவ்வளோ கெட்டதை பண்ணவங்களும் நல்லா இருக்கிறான், நான் எதுவுமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய பாவ கணக்கு. கெட்டதை அவன் பண்ணுறான், அவன் சூப்பராக வாழறாங்க, நான் எந்த கெட்டதுமே பண்ணலைங்க, நல்லது தான் பண்ணுறேன். சரி என்ன பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறேன். அப்போ ட்ரேடிங் வந்து ராகுவுடைய தோஷம் தானே, எத்தனை அதில் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. டெக்னிக்கலாக அந்த டேம் தெரியுது, அந்த டெக்னிக்கலாக அந்த கேண்டில் ஸ்டிக்ஸு, கால் புட் ஆப்ஷனு, கேண்டில் ஷார்ட் ஷடல், ஷார்ட் ஷயங்கள், இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. முழுமையாக அது ஒரு இன்சூரன்ஸ் நான் விற்கிறேன் அப்படின்றது வேற, அதில் ஊறி போய் பல மடங்கு ரிட்டர்ன் கிடைக்கும், பல லட்சம் கிடைக்கும், பல கோடி கிடைக்கும். 1 கோடி போட்டு 10 கோடி எடுத்துடணும், 5 கோடி போட்டு 50 கோடி எடுத்துடணும். அப்போ தான் எல்லா கடனையும் நான் கிளியர் பண்ண முடியும், அப்போ தான் எல்லாத்துலேருந்து நான் மீண்டு வர முடியும். இப்படி நினைக்கும்பொழுது ராகு என்ன பண்ணுனா, 2 கோடி தானே எழுந்திருக்க, இது ஒரு 3 கோடியாக மாத்துறேன், 3 கோடி வந்திருக்கியா, இது 4 கோடியாக மாத்துறேன், 5 கோடி வந்திருக்கியா, 10 கோடியாக மாத்துறேன், இப்படியே இழுத்துக்கினே இருக்குங்க அது. அப்போ ராகுடைய சூழ்ச்சின்றது பேராசை, எதிர்பார்ப்பு, பல மடங்கு பணம் கிடைக்கணுன்ற எண்ணம், இதெல்லாம் வந்து ரிஸ்கான விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் நம்ம சொல்கிறோம், இந்த சூட்சணத்தை ஃபாலோ பண்ணும்போது அந்த 50 கோடி சம்பாதிக்கிற வழி கிடைக்கும், 100 கோடி சம்பாதிக்கிற வழி கிடைக்கும். ஓகேங்களா, நான் வந்து ஒரு 1 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கோன்ட்டு நான் பேசிகிட்ருக்கேன், 20,000 கோடி சொத்து வச்சிருக்கோன்ட்டு நான் பேசிகிட்ருக்கேன். அப்போ வந்து அந்த 1 கோடி சொத்து வச்சிருக்கிறவங்க மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் 20,000 கோடி சொத்து வச்சுருக்கிறவங்க பொறுமையாக போவோங்க, எனக்கு எந்த அவசரமும் இல்லை, பொறுமையாக முன்னேறினாலும் எனக்கு போதும், ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம், என் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்க, ரொம்ப அதிக சொத்து வச்சுருக்காங்க. குறைவாக சொத்து வச்சுருக்கிறவங்க அதிக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ பிரச்சனைன்றது எல்லாருக்கும் ஏற்பட்டுன்னு தான் இருக்குது. ஏன்னா கர்மான்றது இல்லைனா பிறப்பெடுக்க முடியாது, கர்மான்ற விஷயம் ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா அவங்களால் பிறப்பு எடுக்க முடியாது. பிறப்பு எடுக்க முடியலனாலே அடுத்தது இறைநிலை தான். உயிர் இறந்ததுன்னா சந்திரனை நோக்கி போவோம், திரும்பியும் பிறப்பெடுத்து படாதபாடப்படுத்தும். உங்களுக்கு கணக்கு வழக்கு முடிஞ்சிருச்சுன்னா சந்திரன் நோக்கி போவோம், இறைவனாக அவதாரம் எடுக்க வச்சிடும். இது 12 கேது இருந்தால் அந்த தன்மை அதெல்லாம் தாண்டி இது உண்மையான சப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல போதும் என்கிற மனநிலை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே இலக்குகள் இருக்க வேண்டும். நான் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் அது நல்லது பண்ணுறதுக்கு சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை விதைக்கணும். அந்த எண்ணத்தை நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா பணம் உங்களுக்கு நிச்சயம் பெரிய அளவில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் 10 லட்சம் எதிர்பார்த்தீங்கன்னா 10 கோடி வரும். ஆனால் அதுக்கு உழைப்பு போடணும், சும்மா கண்டிப்பாக கிடைக்க கிடைக்காது. நான் உங்களோட ராகுவுடைய தோஷத்தை இன்னும் அதிகமாக்குறீங்க மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இங்கே ராகுவுடைய தாக்கன்றது தோல்வி அடையக்கூடிய விஷயத்தில் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது, லாட்ரி டிக்கெட் மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடாது, மீண்டும் மீண்டும் ட்ரேடிங் செய்யக்கூடாது. பங்குகள் வாங்கலாம், தப்பு கிடையாது, பங்குகள் வாங்கி வைக்கலாம். நான் ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு தான் விற்க போகிறேன், இதை விற்க மாட்டேன், 500,000 போட்டு வைக்கிறேன், 5,000 10,000 போட்டு வைக்கிறேன், 1 லட்சம் 2 லட்சம் போட்டு வைக்கிறேன், இதை நான் விற்க மாட்டேன், இந்த காசு எனக்கு அவசரம் இல்லை, அது தப்பு கிடையாது. ஆனால் ராகுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்காதீங்க, இது மிக 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 முக்கியமான விஷயம். நேற்று கூட நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கலாம், இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட லாஸ் பண்ணி தந்திருக்கலாம். ஆனால் இனிமே இந்த ஸ்ட்ராங்காக முடிவெடுங்க, கண்டிப்பாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கடன் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும், எல்லாத்துலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். நீங்கள் எல்லா சூழ்நிலையும் சிறப்பான ஒரு வாய்ப்பு, சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள். எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், ஜாதகம் பார்க்கறது கட்டணம் என்பது இந்த ஃபீஸ் கொஞ்சம் அதிகம், என்னால் இவ்வளோதாங்க பே பண்ண முடியும், ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேளுங்க, முடியும் பட்சத்தில் அனுப்புங்க, எழுதிட்டு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், 3 வருடத்தில் 1 கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கான பயிற்சி, இது டிஜிட்டல் தொழில், 10க்கும் மேற்பட்ட ஒரு தொழில், 3 மாதம் பயிற்சி. இதுக்கான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழும்
இங்கிலீஷும் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் மொபைல் ஃபோனும் கம்ப்யூட்டரும் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ஃபீஸும் வாட்ஸ்அப்பில் வரும். இது எப்படி பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்த 3 மாதம் பயிற்சி. இதில் மிக முக்கியமாக நீங்கள் ஒரு வருடம் கடின உழைப்பை கொடுக்கும்போது அடுத்த 2 வருடத்தில் அந்த 1 கோடின்ற அறுவடை பண்ணிடலாம். இதுக்கு உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இதுக்கான பயிற்சி உங்களுக்கு கொடுப்போம். இந்த பயிற்சி இது அந்த ஒரு தொழிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் எப்படி பண்ணுறது ஏதுன்னு. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுக்கான ஏதாவது நன்கொடை கொடுக்க விரும்பினால், இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மனசு தோணுச்சுன்னா மட்டும் நன்கொடை கொடுங்கள். இல்லை என்றால் வேணாம், ஓகேங்களா?